தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 10% போனஸ் மற்றும் கருணைத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக அரசின் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இந்த அறிவிப்பு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கும் என்று கூறியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சி மிகவும் குறைந்து அரசின் நிதிநிலை பாதிப்படைந்துள்ளதாகவும் எனினும் தொழிலாளர்களின் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு சி மற்றும் டி பிரிவு அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 8.33% போனஸும் 1.67% கருணைத்தொகையும் சேர்த்து 10% போனஸ் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதனால் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 2,87,250 தொழிலாளர்களுக்கு 216,38,00,000 ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.